ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் 2021 பிளவ வருஷம் தமிழ் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி இருந்தாலே லாபம் என்றாலே 11ஆம் இடம் தான். நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் ஜோட சாஸ்திரத்தில் 11ஆம் இடம், அங்கே சூரியன் இருக்கார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக புதன், அவரும் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த சம்பாத்தியமும் ஒரு நல்ல ஒரு வருமானமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கர பகவான், அவர் 12ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி. உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஆரம்பத்தில் இருக்குது, அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு விரயம் நஷ்டம், அவர்களால் மன வருத்தங்கள், ஒரு சிலர் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அதை பற்றி பெருசாக ஒன்று ஒரி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் 11ல் இருக்கார். டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் இந்த மாதம் போதுமானது, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கரன் 12ல் இருக்கிறதுனால எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலில் எதிர்பாராத விரயம் நஷ்டம் இது இருக்குது. நல்லா பெரிய லெவலில் ட்ராவல் இந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டாலுடைய இடமாற்றங்கள் வேண்டாம். ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் கையை விட்டு போகும். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு அல்லது ரெடிபில்டு காசு கட்டின வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கும் உண்டு. ரெண்டுமே இருக்குது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், 4ஆம் இடத்தில் அம்மா, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 4ஆம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு, ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு கம்மி. அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் பெரிய ஒரு லாபகரமாக இந்த மாதம் இல்லை, நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர்லையும் வேண்டாம். உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்தில் இருக்கார். 5 காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ லவ் அஃபேர்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் 5 குரு 7ல் இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிட்டு கிடைப்பதற்கான காலங்கள் இருக்குது.
அது மட்டுமல்ல, அஞ்சு கூடியவன் குரு ஏழில் இருக்கிறாரு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதமும் இருக்குது. குறிப்பாக அதிகமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த மாதம் இருந்துட்டுருக்கு. ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கரியர் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் பார்க்குற ஜாப் வந்து நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் வேலையில் வருமானம் சம்பாத்தியம் ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக நான் ஐடியலாக இருந்தேன் இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை வருமானம் வேலையில் முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்குது. அதோட ஆறாம் இடத்துல சனி பகவான் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களை பிரச்சனை, சளி துளைக்கல், இது மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருங்க. உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அப்படி இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு பக்கம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு இது இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு ஏழில் இருக்கார், ரொம்ப நாளாக கிரானிக் டிசீஸ் எது இருந்தால் அது ரெக்கவரி ஆகும், இல்லை ரொம்ப நாளாக நோ கடன் அடைக்க முடியாத கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பகவான், கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி கூடும். இதுவரைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா அது சால்வேஷன் ஆகும், அல்லது அரசு ஊழியர்களால் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பதினோராம் இடத்துல சூரிய பகவான், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை, ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய், பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று இந்த மாதம் நீங்கள் விரயம் அல்லது நஷ்டம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் சுப செலவுகள் பண்ணுங்கள். எதிலையாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஓகே பண்ணுற பட்சத்தில் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னா அது கிடைக்கும். நீங்கள் பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி வர வேண்டியது உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதத்தில் வந்துடும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் ஐடி அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கீங்க இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான், ஹெல்த் கண்டிஷன் ஏழில் குரு, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, டயபெட்டிக் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள், குறிப்பாக தைராய்டு பிராப்ளம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஒபிசிட்டி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் அடிவயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் நீங்கள் ஒரு அது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வைங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருத்தங்க வருவாங்க, அதனால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஹெல்ப் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கு ஆண் நண்பர்கள், ஆண் நண்பர்களால் புதிய நட்பு வட்டாரம், அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, பிரம்மாவுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள், நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னுமே சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.